வணக்கம், நான் டாக்டர் மதுசூதன், சர்ஜிக்கல் கேஸ்ட்ரோன்டாலஜிஸ்ட், லிவர் டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜன், அதாவது இறைப்பை குடல் அறுவை சிகிச்சை மற்றும் கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை ஸ்பெஷலிஸ்ட். இந்த காணொலியோட நோக்கம் என்ன அப்படின்னா, நான் அன்றாட ஃபேஸ் பண்ற கொஸ்டின் அதை வந்து ஒரு சின்ன காணொலியாவே பதிவு பண்ணிடலாம் அப்படின்றதுனால தான் இந்த காணொலி. என்ன கொஸ்டின் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டாக்டர் மலச்சிக்கல் இருக்கு, அதுக்கு என்ன உணவு சாப்பிடலாம்? ஏன்னா நாங்க கேஸ்ட்ரோன்டாலஜிஸ்டா இருக்கிறதுனால எல்லா பேஷண்ட்ஸுக்கும் வயிறு சம்பந்தப்பட்ட வியாதியை தான் நாங்க பார்க்க போறோம். அப்ப பேஷண்டோட மெயினான கொஸ்டினே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்ன உணவு சாப்பிடுறது, என்ன உணவு சாப்பிடுறது. ஸோ அதனால நான் என்ன நினைச்சேன், இது வந்து ஒவ்வொரு வியாதிக்கு ஒரு ஒரு என்ன உணவு சாப்பிடணும் அப்படிங்கிறத ஒரு சின்ன காணொலியாவே போட்டோம்னா பேஷண்ட்டு அதை வந்து எப்பனாலும் பிளே பண்ணி பார்த்துக்கலாம் அப்படின்றது தான். ஸோ இந்த காணொலியில் நம்ம வந்து மலச்சிக்கல் உள்ள பேஷண்ட்ஸு, கான்ஸ்டிபேஷன் சொல்லுவாங்க, அவங்க என்னெல்லாம் உணவு சாப்பிட்றது அப்படிங்கிறது, இதில் இது யாருக்கெல்லாம் பொருந்தும் அப்படின்னா, பைல்ஸ் பேஷண்ட்டு, ஃபிஷர் மூளை வெடிப்பு உள்ள பேஷண்ட்டு, மலச்சிக்கல்னால மற்ற ப்ராப்ளம்கள் ப்ரொலாப்ஸ், அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் இருக்குது. இந்த பேஷண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த காணொலி பொருந்தும். ரெண்டாவது, பைல்ஸ் ஆப்ரேஷன், ஃபிஷர் ஆப்ரேஷன், ஃபிஸ்டுலா ஆப்ரேஷன் பண்ணவங்க அந்த பேஷண்ட்டும் இதை இந்த டைப் ஆஃப் உணவை சாப்பிட்றது நல்லது. ஸோ இதில் ஃபஸ்ட்டு நம்ம அவாய்ட் பண்ண வேண்டியது என்ன, எடுக்க வேண்டியது என்ன அப்படின்றத பார்ப்போம். அவாய்ட் பண்ண வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோ ஃபைபர் டயட், ஃபைபரே இல்லாத உணவுகள், நார்ச்சத்தே இல்லாத உணவுகளை ஃபஸ்ட்டு அவாய்ட் பண்ணணும். அது என்ன அப்படின்னா, மெயினாக ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம், அதாவது பீஸா, பர்கர், இந்த மாதிரி ஐட்டங்கள், அதுக்கப்புறம் சிப்ஸு, ஹை கேலரி கேலரி டென்ஸ் ஃபுட்டு, பேக்கரி ஐட்டம் எது எடுத்தாலும் அதில் வந்து ஃபைபரே இருக்காது. ஸோ அதை நல்லா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, பேக்கரி ஐட்டம், ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டமில் ஃபைபரே இருக்காது. ஆனால் அது நல்ல இனிப்பாக இருக்கும், நல்ல டேஸ்டியாக இருக்கும், பட் இதெல்லாமே கேலரி டென்ஸாக இருக்கும், ஆனால் ஃபைபர் இருக்காது. அதனால தான் நீங்கள் பீஸா அந்த மாதிரிலாம் சாப்பிட்றப்ப அடுத்த நாள் கண்டிப்பாக மலச்சிக்கல் வந்துடும். அப்புறம் இந்த பரோட்டா இந்த மாதிரி ஐட்டங்கள் எல்லாமே வந்து மைதா உள்ள ஐட்டங்கள் வந்து கான்ஸ்டிபேஷனை அதிகமாக ஏற்படுத்தக்கூடிய உணவுகள். அதுக்கப்புறம் மீட், நான்வெஜ்லேயுமே அவ்வளோவா ஃபைபர் இருக்காது. இப்போ ஃபைபர் அப்படிங்கிறதே வெஜிடேரியன் டைப் ஆஃப் உணவில் தான் கிடைக்கக்கூடிய ஒன்று, நான்வெஜ்ல ஃபைபருன்றதே கிடையாது. ஸோ நான்வெஜ் ஐட்டமில் ஃபைபர் கிடையாது. ஸோ ஃபைபர், நார்ச்சத்து இல்லாத உணவுகளை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தண்ணி நிறைய குடிக்கணும். ஒரு நாளைக்கு 2-3 லிட்டர்ஸ். இப்போ நம்ம வந்து தமிழ்நாடுலாம் வந்து பெரும்பாலும் 12 மாசமே வெயில் இருக்கத்தான் செய்யும். அப்போ நம்ம தண்ணி குடிக்கிறத வந்து குறைக்கவே கூடாது. எப்போனாலும் கையில் வந்து ஒரு வாட்டர் பாட்டில் இருந்துட்டு தண்ணி வந்து நம்ம குடிச்சிட்டே இருக்கணும். ரெண்டாவது, நம்ம பசங்களும், சின்ன பசங்க இருப்பாங்க, அவங்களுமே தண்ணி குடிக்க மறந்துவாங்க. நீங்கள் தண்ணி குடிக்கிறப்பெல்லாம் உங்கள் பசங்களுக்கும் தண்ணி குடிக்க சொல்லிடணும் அட்லீஸ்ட். ஏன்னா இது இல்லைன்னா தண்ணி குடிக்கிறதே மறந்துடுவாங்க, அதுக்கப்புறம் கான்ஸ்டிபேஷனில் வந்து விட்டுரும். ஸோ தண்ணி வந்து ஒரு நாளைக்கு 2-3 லிட்டர்ஸ் கண்டிப்பாக குடிக்கணும். மூணாவது, எந்த விதமான உணவுகளை நம்ம சாப்பிட போகிறோம், ஹை ஃபைபர் டயட். சயின்டிஃபிக்காக பார்க்கணும்னா 22-35 கிராம்ஸ் ஃபைபர் பர் டே எடுக்கணும்னு சொல்லுவாங்க. அது எதுலலாம் இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து சீரியல்ஸ், அதாவது நம்ம அரிசி வகைகள் இருக்கு இல்லையா, இப்போ கோதுமை, அரிசி, இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா அதில் தான் நம்ம தமிழ்நாடு உணவுன்னு பார்த்தீங்கன்னா, அன்றாட இட்லி, ஒரு கோதுமை உப்புமா, இந்த மாதிரிலாம் பண்ணுறது, இடியாப்பம், இதெல்லாமே வந்து ஹை ஃபைபர் தான். அதில் ஸ்பெஷலாக என்ன அப்படின்னா, இந்த கேரளா அரிசி அப்படின்னு சொல்லுவாங்க, சிகப்பு அரிசி, அதில் வந்து அன்ரிஃபைன்டு அரிசி, அதில் வந்து ஃபைபர் சத்து அதிகமாக இருக்கும். ரிஃபைன் பண்ண ஃபைபர் சத்து குறைஞ்சிரும். ஸோ அன்ரிஃபைன்டு இது சாப்பிட்டா இன்னமும் வந்து ஃபைபர் சத்து அதிகமாக கிடைக்கும். ரெண்டாவது, சிறுதானியங்கள் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஏன்னா அதில் வந்து ஃபைபர் அவ்வளோ தூரம் அதிகம். அதுக்கப்புறம் இந்த ராஜ்மா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொண்டக்கடலை, சோயாபீன்ஸு, இதில் எல்லாத்துலேயுமே ஃபைபர் சத்து அதிகமாக இருக்கும். ஃப்ரூட்ஸு, என்னெல்லாம் ஃப்ரூட்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக இந்த கொய்யா பழத்தில் வந்து நல்ல ஃபைபரு, பியர் ஃப்ரூட்டு, நம்ம விநாயகர் சதுர்த்திக்கெலாம் வைக்கிற அந்த பேரிக்காய்கள், அதெல்லாம் எப்போ கிடைச்சாலும் வாங்கி சாப்பிடுங்க, ஏன்னா அது அதிகமான ஃபைபர் உள்ள உணவு. அதுக்கப்புறம் ஆப்பிள், ஆரஞ்சு, ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த கிஸ்மஸ் வந்து கான்ஸ்டிபேஷனுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அது எடுத்துக்கலாம். டேட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக, அதுலேயும் ஃபைபர் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இது எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ்லேயுமே நிறைய ஃபைபர் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரம்ஸ்டிக்கு, முருங்கைக்காய், கேரட்ஸு, பச்சைப்பட்டாணி,
சக்கரவள்ளி கிழங்கு ஸ்வீட் பொட்டேட்டோ இதுல வந்து அதிகமான ஃபைபர் இருக்கு. அதுக்கப்புறம் நட்ஸ், அதாவது ஆல்மண்ட்ஸ், நம்ம சாதாரணமா கிடைக்கிற வேர்க்கடலை, இதுலயுமே ஃபைபர் இருக்கு. ஸோ இதுல எல்லாத்துலயுமே நம்ம ஆக்சுவலா பார்த்தா தமிழ்நாடு உணவு, தமிழ்நாடு இந்தியன் டைப் ஆஃப் உணவுல வந்து நல்ல ஃபைபர் உள்ள உணவு, அதை நம்ம வந்து நல்ல நிறைய எடுத்துக்கணும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த அரிசி வகைகள், தானிய வகைகள், ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ளு, நட்ஸு, இது எல்லாத்தையுமே எடுக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல். மெயினாக தண்ணி நிறையா குடிக்க மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.